हेलो फ्रेंड्स वेलकम टू मास कुकिंग नाम इन पाक और पारंपरिय काय वगै अवियल अदुक्कु इंग्रीडियंट वेणुम पापो और वाळक்காய் வந்து இந்த மாதிரி நீள நீளமா कट பண்ணி வச்சிருக்கேன் எப்பயுமே அவியலுக்கு இந்த மாதிரி பெருசா நறுக்கினது நல்லா இருக்கும் 100 அவரக்காய் 100 கத்திரிக்காய் நான் தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் انا கருத்துறனால தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் 100 கேரட் 100 பீன்ஸ் ரெண்டு உருளைக்கிழங்கு வந்து இந்த மாதிரி कट பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் அஞ்சு சின்ன வெங்காயம் அஞ்சு பல்லு பூண்டு நாலு பச்சை மிளகாய் அரை மூடி தேங்காய் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு ரெண்டு கரண்டி துவரம்பருப்பு வந்து நான் வேக வச்சு வச்சிருக்கேன் ஒரு டீஸ்பூன் கல்ல உப்பு தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அவியல் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி தாளிச்சா நல்லா இருக்கும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை வாங்க எப்படி செய்யலாம் பாப்போம் இப்போ நம்ம குக்கர்ல எல்லா காயையும் போட்டுட்டோம் தண்ணி வந்து நல்லா காய் மூழ்கற அளவுக்கு ஊத்தினா போதும் ரொம்ப ஊத்த வேண்டாம் அதே மாதிரி ரெண்டே விசில்ல நீங்க எடுத்துருங்க எல்லாம் ரொம்ப குழஞ்சிரும் விசில் நம்ம மூடியிலே போட்டாச்சு கரெக்ட்டா ரெண்டு விசில் தான் ஃபுல்லில வச்சிருங்க அப்படியே காய் வேகறதுக்குள்ளேயும் நம்ம அரைக்க வேண்டியதை அரைச்சுக்கலாம் தேங்காய் பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு சீரகம் தண்ணி கொஞ்சம் ஊத்திக்கோங்க நைஸா அரைச்சுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தறலாம் இப்போ நம்ம தேங்காய் அரைச்சிட்டோம் நம்ம நைஸா அரைச்சுக்கோங்க காய் வெந்தவனே நம்ம அதை போட்டு ஆட் பண்ணிக்கலாம் காய் வெந்திருச்சு நான் ரெண்டே விசில் இறக்கிட்டேன் இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம் அடுப்புல வந்து கடாய் வச்சிருக்கேன் கடாய் காஞ்சிருச்சு நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்திரலாம் எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும் இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம வந்து ஒரு அரை டீஸ்பூன் வந்து கடுகு போடுறலாம் கடுகு வெடிக்கட்டும் 1/4 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ நம்ம வச்சிருக்க காயை வந்து அதல போட்டுறலாம் அரைச்சு வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த தேங்காய் பச்சை வாசனை போறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கொதிக்கணும் நம்ம உப்பு ஆட் பண்ணிரலாம் இது 5 நிமிஷம் கொதிக்கட்டும் இப்போ அவியல் நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நான் இறக்குறதுக்கு ஒரு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நான் 2 ஸ்பூன் தயிர் போடுறேன் ரொம்ப கொதிக்க விட வேண்டாம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நீங்க ஆஃப் பண்ணிக்கலாம் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு நாம இந்த ஸ்டேஜ்ல வந்து இறக்கிரலாம் இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் வந்து மேலே ஊத்திக்கோங்க இப்போ வாசமா நல்லா இருக்கும் இப்போ நான் ஒரு பவுல்ல மாத்திக்கலாம் நம்ம அவியல் ரெடி ஆயிடுச்சு நல்ல தேங்காய் வாசம் சூப்பரா இருக்குது ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு நான் கொஞ்சம் ஆட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்க போட்டுக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை ஃப்ரெண்ட்ஸ்